சீக பெருமாக்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜாஸ்தி பேசல. இங்கே இருக்கும் டிஎம்எஸ் அண்ணன் வந்து ரொம்ப காலமாக எனக்கு தெரியும். நானும் அவரும் தான் ஒன்றா 46 ஜூப்டரில் சேர்ந்தோம். அவர் நான் கிருஷ்ணனாக நினச்சேன். அவர் பெரிய கிருஷ்ணனுக்கு ராதேனி என்னை விட்டு போகாதேன்னு பாடினார். அதே மாதிரி விஸ்வநாதனும் ஒரு இடக்கு அவருக்கும் ரொம்ப பொருத்தம் உண்டு. நானும் நாடகம்பில் சிறு வயசில் இருக்கும்போது 8 வயசு 9 வயசு இருக்கும் ஸ்ரீ ராமபாலகாரன் சபாவில் நானும் இருந்தேன், அண்ணனும் இருந்தார். அப்போவே சும்மா இருக்க மாட்டார். அவர் என்ன கூட 4 வயசு ஜாஸ்தியாக தான் ஆகும். சக்கப்பா சக்கப்பான்னு ஏதாச்சும் ஒரு ஆர்ப்பரிச்சு வச்சுட்டு கால் பெட்டி அப்பெல்லாம் அதெல்லாம் வாசிட்டு இருப்பார். ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து இப்படி எப்படியோ பல இதில் நான் டிஎம்எஸ் உடைய பெரிய ரசிகனும் கூட. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் ஒன்று எடுத்தோம், கல்லும் கனியாம். அந்த படம் ஒரே படத்தில் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலுக்கு தகுதியான ஆகிறதுக்குள்ள எல்லா தகுதி இருந்ததுனால மாஸ்கோ இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலில் இந்த படத்தை கலந்துக்கிறதுக்கு நான் 1.5 மாதம் அந்த டூர் போனேன். அவர் இன்னைக்கு ஒரு பெரிய பாடகர் தான். அவர் வாயினால் இன்னும் இப்போ வரும் கலைஞர்களுக்கெல்லாம் பாடுற கலைஞர்களை அவருக்கு நல்லா வரணும், இன்னும் அவங்க எல்லாம் நல்லா பாடணும்னு அவர் மூலியமாக அவர் வாழ்த்தி வணங்கணும்னு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.